بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சில வாரங்களுக்கு முன்பாக நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற தொடர் கல்வி வகுப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நாம் தொடராக அறிந்து வந்தோம். அந்த தொடரில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற, அவர்கள் மேற்கொண்ட அழைப்பு பணி, அவர்கள் எதிர்கொண்ட விமர்சனங்கள், எப்படியெல்லாம் அவர்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பது சம்பந்தமான செய்திகளை இதற்கு முந்தைய வகுப்புகளில் குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடராக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள்? 950 வருடங்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளவு? கேட்கல, 80 பேர். தப்சீர்கள் 80 பேர் என்று என்ன செய்கின்றது வருகின்றது. இன்னும் சில தப்சீர்கள் 40 நபர்கள் என்றும் என்ன செய்கின்றது வருகின்றது. ஆனால் தெளிவான ஒரு தகவல், ஒரு கப்பலில் பயணம் செய்கின்ற அளவுக்கு மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கப்பலில் பயணம் செய்கின்ற அளவுக்கான மக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான்,
வஸ்மைல் ஃபுல்க பி அயுனினா, நம்முடைய கண் முன்னிலையில் நீங்கள் கப்பலை என்ன செய்யுங்கள், கட்டுங்கள். வஹீனா, வஹீன் அடிப்படையில் நம்முடைய கண் பார்வையில் கப்பலை நீங்கள் என்ன செய்யுங்கள், கட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான். வலா துஹாதிபுனி ஃபில்லதீன வலமு, அநியாயம் செய்தவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அநியாயம் செய்தவர்களுக்காக வேண்டி என்னிடத்திலே பேசாதீர்கள். இன்னஹும் முஹ்ரகூன், அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அல்லாஹு தஆலா 11வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்திலே சொல்கின்றான். அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகின்றார்கள். வயஸ்மஉல் ஃபுல்க வ குல்லமா மர்ர அலைஹி மலஉம் மின் கௌமிஹி சஹிரு மின்ஹு. கப்பல் எங்கே கட்டப்படுகிறது, தண்ணீர் உள்ள பகுதியிலே கப்பல் கட்டப்படுகிறதா என்றால் இல்லை, தண்ணீர் இல்லாத பகுதியில் கப்பல் வந்து கட்டப்படுகிறது. கப்பலை வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தயாரிக்கின்றார்கள். அப்போ அந்த சமூகத்திலே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெரும் பிரமுகர்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் சஹிரு மின்ஹு, என்ன செய்யறாங்கன்னா கேலி செய்யறாங்க. எப்படி கேலி செய்யறாங்க, இதுவரைக்கும் பைத்தியக்காரன் என்றெல்லாம் கேலி செய்தவர்கள் இப்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது இவர் தண்ணீர் இல்லாத பகுதியில் இதை செய்து கொண்டிருக்கிறார், உண்மையிலேயே இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று என்ன செய்யறாங்க, கேலி செய்கின்றார்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கால இன் தஸ்ஹரு மின்னா ஃபஇன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன், நீங்கள் என்னை கேலி செய்தால் நாங்களும் உங்களை கேலி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் எப்படி என்னை கேலி செய்கின்றீர்களோ அதுபோன்று கேலி செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு தஆலா எங்களுக்கும் உருவாக்கி தருவான். நீங்கள் எப்படி கேலி செய்கின்றீர்களோ அப்படி நீங்கள் கேலி செய்யப்படுவீர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது அந்த மக்கள் எப்படி கேலி செஞ்சாங்கன்னா, முன்பெல்லாம் இவர் தன்னை நபி என்று வாதிட்டார், இப்போது ஆசாரி வேலையையும் சேர்த்து பார்க்கின்றார், ஆசாரி வேலையையும் சேர்த்து பார்க்கின்றார், தண்ணீர் இல்லாத இந்த பகுதியில் இந்த கப்பல் எங்குதான் ஓடும் என்று என்ன செஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சொல்கின்றான், فسوف تعلمون من يأتيه عذاب يخزيه ويحل عليه عذاب مقيم. 11வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், அன்றியும் எவன் மீது அல்லாஹு தஆலா இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்று, எவன் மீது நிலைத்திருக்கும் என்று, வேதனை இறங்கும் என்று வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். فسوف تعلمون من يأتيه عذاب يخزيه, யாரை கேவலப்படுத்துகின்ற வேதனை தருகின்ற நோய்வினை வரும் என்று அவர்கள் விரைவிலே அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. இந்த வசனத்திலே நாம் பெறுகின்ற பாடம் படிப்பினை என்ன அப்படின்னா, அழைப்பாளர்கள், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கும் போது அல்லது மாற்று கொள்கையுடையவர்களை சரியான தூய்மையான இஸ்லாமிய கொள்கையின் பக்கம் அழைக்கும் போது மக்கள் எடுத்த எடுப்பிலேயே என்ன செய்ய மாட்டாங்க, வரவேற்க மாட்டார்கள், விமர்சனம் செய்வார்கள், ஆட்சேபனை செய்வார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அப்ப இதையெல்லாம் அழைப்பாளர்கள் என்ன செய்யணும், எதிர்கொள்ள வேண்டும். பரிகாசங்கள் செய்யப்படும். அப்ப அந்த பரிகாசங்கள் என்பது நபிமார்களுக்கே பரிகாசம் செய்திருக்கின்றார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம், அப்படிதானா இல்லையா? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பரிகாசங்களை எல்லாம் சகித்துக் கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யதஹகூன், நிச்சயமாக குற்றமளித்தார்களே அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து இந்த உலகத்திலே சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மூமின்களை கேலி செய்கின்றார்களா இல்லையா?
கிண்டல் செய்கின்றார்களா இல்லையா இஸ்லாமியர்களை? ஏதாவது ஒரு முஸ்லீம் நீளமான தாடியை வைத்துக் கொண்டு தெருக்களிலே நடந்து சென்றால் அவனை தீவிரவாதி என்று அழைக்கின்றார்கள், பயங்கரவாதி என்று அழைக்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள். அதுபோன்று ஏதாவது ஒரு பெண் பேணுதலோடு முகத்தை மறைத்துக் கொண்டு நிக்காபை அணிந்து கொண்டு சென்றால் பேய் நடமாடுகிறது என்று என்ன செய்யறாங்க? கேலி செய்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள், சிரிக்கின்றார்கள். وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ அவர்கள் அவர்களுக்கு அருகிலே நெருங்கி செல்லும் போது ஒருவருக்கொருவர் கண் சாடை செய்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டுகின்றான். அப்ப கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கண் சாடை செய்வது. وَإِذَا انْقَلَبُوا إِلَى أَهْلِهِمْ انْقَلَبُوا فَكِهِينَ தங்களுடைய குடும்பத்தாரின் பக்கம் அவர்கள் திரும்பிச் சென்றால் தாங்கள் செய்ததை பற்றி மகிழ்வுடன் அவர்கள் திரும்பிச் செல்கின்றார்கள். ரோட்டிலே கிண்டல் செய்துவிட்டு, இஸ்லாமியர்களை கேலி செய்துவிட்டு, முஸ்லிம் பெண்களை கேலி செய்துவிட்டு அதை பெருமையாக என்ன செய்வாங்க? தன்னுடைய குடும்பத்தார்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மூமின்களை பார்த்தால் இவர்கள் எல்லாம் வழி தவறியவர்கள் என்ன செய்கின்றார்கள் கூறுவார்கள். வமா உருசிலு அலைஹிம் ஹாஃபிளீன் அல்லாஹு தஆலா சொல்றான், மூமின்கள் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லை. ஃபல் யௌம அல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன் அலல் அராயிகி யன்ஸுரூன் இந்த உலகத்திலே காஃபிர்கள் மூமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஆனால் மறுமையில் இன்றைய தினம் மறுமையுடைய அந்த நாளிலே குஃபார்களை பார்த்து மூமின்கள் சிரிப்பார்கள். அலல் அராய்க்கு எந்துரூன் அரியணையிலே சாய்ந்து அமர்ந்து கொண்டு காஃபர்களை பார்த்து சிரிப்பார்கள். ஹல் சுவிபல் குஃபாருமா கானு யஃஅலூன் காஃபர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வத்தின் மூலமாக, உங்களின் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள் மூலமாகவும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அதன் கசீரா அதிகமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், நிந்தனை சொற்களை எதிர்கொள்வீர்கள். வைம் தஸ்பிரு அதிலே நீங்கள் பொறுமையாக இருந்தால், வத்தத்தகு அல்லாஹ்வை பயந்திருந்தால், ஃபின்ன தாலிக மின் அஸ்மில் உமூர் அதுதான் நன்மையை தேடித்தரக்கூடிய செயல் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ரொம்ப காலத்துக்கு செல்ல வேண்டாம், சமீப காலமாக நீங்க பாருங்க, அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்து விமர்சனம் செய்து இப்போ என்ன கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க? திரைப்படங்களின் மூலமாக முஸ்லிம்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, ஒழுக்கங்களை கேலி செய்வதை நாம் இந்த சீரம் பார்க்கிறோம். அதை ஒரு பயங்கரமாக சித்தரிக்கின்றார்கள். இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அது பெண்ணடிமைத்தனம், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, பெண்ணுரிமைக்கு எதிரான மார்க்கம் என்று திரைப்படங்களின் மூலமாக என்ன செய்யறாங்க? சித்தரிக்கின்றார்கள். அந்த திரைப்படங்களினுடைய பெயர்களை சொல்லி நான் விளம்பரத்தை தேடி கொடுக்க விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த திரைப்படங்கள் என்ன செய்யறாங்க? ஃபர்தாவை கேலி செய்கின்றார்கள், ஹிஜாபை கேலி செய்கின்றார்கள், நிகாபை கேலி செய்கின்றார்கள், இத்தாவை கேலி செய்கின்றார்கள். கணவனை இழந்த பெண் இத்தா இருப்பது, அல்லது விவகாரத்து செய்த பெண் இத்தா இருப்பது, இத்தாவுடைய எந்த சட்ட திட்டங்களையும் படிக்காமல் இத்தாவை என்ன செய்யறாங்க? கேலி செய்கின்றார்கள். இப்ப இந்த நேரத்தில் கேலி கிண்டல்கள் முஸ்லிம் சமுதாய மக்கள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கின்றார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எதிரிகளை பொறுத்த மட்டில் முஸ்லிம்களை எப்போதும் கொதிநிலையிலேயே வைத்திருக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய நோக்கம்.
முஸ்லிம்கள் எப்போதும் கொதிநிலையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒன்றை சொல்லி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள், கேலி செய்து கொண்டே இருப்பார்கள், கிண்டல் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப இது இஸ்லாத்துக்கு புதுசா என்றால் இல்லை. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திருக்குறானின் ஒளியிலே நாம் படிக்கும் போது, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது, இந்த இஸ்லாம் கேலி செய்யப்படுவதும் கிண்டல் செய்யப்படுவதும் முஸ்லிம்கள் எள்ளி நகையாடப்படுவதும் வரலாற்றிலே நமக்கு ஒன்றும் புதிதல்ல. இதெல்லாம் பழைய விஷயம். ஆனா அந்த காலகட்டத்தில் என்ன செய்யல, ஹிஜாபை யாருமே கேலி செய்யல, கிண்டல் செய்யல. இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அதிகமானவர்கள் கேலி செய்யல, கிண்டல் செய்யல. ஆனா இன்றைக்கு உருமாற்றம் பெற்று என்ன செய்யுது, உள் விவகாரங்கள் என்ன செய்யறாங்க, தலையிடுகின்றார்கள். இதனால முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மையா தீமையா சொல்லுங்க, நன்மையா தீமையா? நன்மைதான். அன்பிற்கினியவர்களே, எதையுமே நாம் எதிர்மறையாக என்ன செய்ய வேணும், பார்க்கணும். இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிப்பதை விட்டுவிட்டு கொதிநிலைக்கு செல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் நமக்கு நன்மைதான். இப்ப ஹிஜாபை கேலி செய்யும் போது ஹிஜாபை பற்றி படிப்பார்கள் மக்கள். ஏன் இந்த ஹிஜாப பிடிச்சு தொங்குறாங்க இவங்க, அப்படி ஹிஜாபில் என்ன இருக்குது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜாபுடைய ஆடையை அணிந்ததின் காரணமாக எத்தனையோ மேற்கத்திய நடிகைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறுகளை படிக்கிறோமா இல்லையா? சமீபத்தில் கூட முகநூலிலே ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. ஒரு ஹிந்து பெண், கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு ஹிந்து பெண் ஃபர்தாவை அணிந்து கொண்டு அந்த பெண் கொடுக்கக்கூடிய பேட்டி என்னன்னா, நான் முஸ்லிமான பெண் அல்ல, நான் பொட்டு வச்சிருக்கிறேன், நான் இந்து பெண்ணு தான், நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை, இந்த புருக்கா எனக்கு பாதுகாப்பை தருகிறது, எனக்கு கண்ணியத்தை தருகிறது, அதனால இந்த ஆடையை நான் அணிந்திருக்கிறேன் என்று பேட்டி கொடுப்பது யாரு, ஒரு இந்து பெண். அதனால இவர்கள் என்னதான் தலையில் நின்று தண்ணி கொடுத்தாலும், இவர்கள் ஹிஜாபை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும், அவமரியாதை செய்தாலும், அதனால துள்ளி அளவும் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உரை யாருக்கெல்லாம் சென்றடைகிறதோ அவர்களெல்லாம் மனதிலே நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சில இளைஞர்கள் எழுதுகின்றார்கள், முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் செத்து விட்டதா, முஸ்லிம் இயக்கங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? எதிரிகளும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல் என்று முஸ்லிம்கள் வீதிக்கு வர வேண்டும், அதிலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு அதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்தை எப்படி சித்தரிக்கணும், இவர்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள். பாருங்க, இந்த போராட்டத்திலே ஆர்ப்பாட்டத்திலே எப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் எதிர்கருத்துடையவர்களை இழிவாக பேசுகின்றார்கள். ஏன்னா சில பேர் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்ல கூட்டத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவர்கள் தன்னை மறந்து என்ன செய்வாங்க, சில வீர வசனங்களை எல்லாம் விடுவாங்க. அதன் மூலமாக சிறைக்கு சென்ற வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்போதும் கொதிநிலையிலே வைத்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்க வேணும்? தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று பிரச்சாரம் செய்கின்றார்களா? நாங்கள் மனிதநேய மிக்கவர்கள், இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கின்றது என்பதை செயல் வடிவமாக நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். எப்படி புயல் காலகட்டங்களில் வெள்ளப்பெருக்கங்கள் ஏற்படும் போது களத்திலே நின்று இஸ்லாமிய இளைஞர்கள் களப்பணி ஆற்றினார்களோ, அதுபோன்று இஸ்லாம் மனிதநேயமிக்க மார்க்கம், எப்போது எல்லாம் இவங்க தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்றாங்களோ, இல்லை நாங்கள் மனிதநேயமிக்கவர்கள், இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கின்றது என்று பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை நாம் இந்த கருத்துக்கு எதிரான கருத்தை சென்றடைய செய்ய வேண்டும். இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம். இது வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாவா செய்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும். பெண்ணடிமை பேணக்கூடிய பெண்ணடிமை தரத்தை இஸ்லாம்
வலியுறுத்துகின்றது என்று பிரச்சாரம் செய்கின்றார்களா திரைப்படங்களின் மூலமாக? இஸ்லாம் பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது, பிறக்கக்கூடிய சுதந்திரத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. இதை நாம் பிரச்சாரம் செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் குழந்தை பிறந்தாலே இழிவாக கருதிய ஒரு மக்களிடத்திலே இஸ்லாம் பெண் குழந்தை பிறப்பது, அதை வளர்ப்பது, அதை திருமணம் முடித்து கொடுப்பது, அந்த பெண் குழந்தையின் மூலமாக பெற்றோர்கள் சுவனம் செல்வது, இது போன்ற எத்தனை செய்திகள் இடம்பெறுகின்றது. அப்போ மற்ற மதங்களில் பெண்ணுரிமைக்கு எதிரான மதங்கள், அவர்கள் பெண்கள் பிறப்பதையே இழிவாக கருதுகிறார்கள். இதை எடுத்து சொல்லி, ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பிறந்ததிலிருந்து வளர்ந்து கல்வி, வேலைவாய்ப்பு, அதுபோன்று சொத்துரிமை எல்லாவற்றிலும் பெண்களுக்கு உரிமையை வழங்குகின்றது. கணவனை தேர்வு செய்கின்ற உரிமை, மறுமணம் செய்கின்ற உரிமை, இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? பிரச்சாரத்தின் மூலமாக, நம்முடைய எழுத்துக்களின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக மாற்று மத மக்களை சென்றடைய செய்ய வேண்டும். இதுதான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, இதுதான் நாம் செய்கின்ற உண்மையான எதிர்வினை. அதை விடுத்துவிட்டு உணர்ச்சிகரமாக ஒரு நாள், இரண்டு நாள் அல்லது ஒரு சில வாரங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை அறிவித்து தாறுமாறான கோஷங்களை போட்டு அவர்களுக்கு எதிராக கெட்ட வார்த்தைகளை பேசி, இதல்ல, இதை மார்க்கம் அவருக்கு காண்பித்து தரவே இல்லை. அவ என்ன செய்யணும்? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள்ல அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்கின்றார்களோ அதற்கு தகுந்த பதிலை நாம் கொடுக்க வேண்டும். தீவிரவாதிகள் பேசுறாங்களா, மனிதநேயத்தை பற்றி பேச வேண்டும். பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று பேசுகின்றார்களா, பெண்ணுரிமை பேணும் இஸ்லாம் என்று பேச வேண்டும். இப்படித்தான் நம்முடைய எதிர்வினைகள் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், சரி நம்முடைய தலைப்புக்கு வருவோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களிலே சிலர், யகூலூன், அவர்கள் சொல்கின்றார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா, எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, வஅன்த கைரு ரஹீமீன், நீதான் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கின்றாய். இதை கூட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? கேலியாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த வசனத்திலே அகீதா சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வசீலாவாக அல்லாஹ் எதை சொல்கின்றான்? ஈமானை சொல்கின்றான். இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் சிலர், சொல்கின்றார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவனை, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா, எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக. அப்ப ஒரு மனிதனின் மன்னிப்புக்கு காரணமாக வசீலாவாக அமைவது அவனுடைய ஈமான். இதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்படி சொன்ன உடனேயே அந்த மக்கள் சொல்றாங்க, ஃபத்தஹத்துமூஹும் ஸஹரியா, இதை அவர்கள் கேலியாக, கிண்டலாக, பரிஹாசமாக ஆக்கி கொண்டார்கள். ஹத்தா அன்சவுக்கும் விக்கிரி, இப்படி அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கேலி செய்தார்கள் என்றால், என்னை பற்றி அவர்கள் நினைவு கூறுவதை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள். வகுந்தும் மின்ஹும் தல்ஹகூன், இன்னும் அவர்களை பற்றி நீங்கள் ஏளனமாக நகைத்துக் கொண்டும் இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா சபரு அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன், இப்படி கேலிகளை, கிண்டல்களை எல்லாம், வலிகளை எல்லாம் தாங்கிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எதை கூலியாக கொடுக்கின்றான் தெரியுமா? பொறுமை காத்ததற்காக, அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள்தான் மறுமையில் வெற்றி பெற்றவர்கள், ஈமான் கொண்ட காரணத்தினால், அந்த ஈமானை சுமந்த காரணத்தினால், கேலி செய்யப்பட்டவர்கள், கிண்டல் செய்யப்பட்டவர்கள், பரிகாசம் இழைக்கப்பட்டவர்கள் மறுமையில் அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். வமா யாதீஹிம் மின் நபியின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸியூன், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் இந்த சமூகத்திலே அவர் நபியாக வரும்போது அவர்கள் கேலி செய்யப்படாமல், கிண்டல் செய்யப்படாமல் இல்லை. எல்லா நபிமார்களையும் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கேலி செய்திருக்கின்றார்கள், கிண்டல் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஜுயின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா,
இந்த உலக வாழ்க்கை காஃபிர்களுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கின்றது. வயஸ் ஹரூன மினல் லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேலி செய்கின்றார்கள். வல்லதீன தக்கவ், யார் அல்லாஹுவை அஞ்சு பயந்திருக்கின்றார்களோ, ஃபௌகஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே கேலி செய்தவர்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யர்சுக்கு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், அல்லாஹு தஆலா அவன் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்குகின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை, இறை நிராகரிப்பாளர்கள், இந்த உலக வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கேலி செய்வார்கள். அதனால இந்த கேலி கிண்டல்களை நாம் பொருட்படுத்தவே கூடாது. இந்த கேலி கிண்டல்களுக்கு மார்க்கத்தின் ஆதாரங்களின் அடிப்படையிலே அதற்கான விமர்சனங்களுக்கு பதிலை நாம் கொடுக்க வேண்டும், கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இப்படி பரிகாசம் செய்வது முனாஃபிக்குகளுடைய பண்பு. முனாஃபிக்குகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் வருகின்ற லம்மா நஸலத் ஆயத்து ஸதகா, சூரத்து தௌபாவுடைய 79வது வசனம், சதக்காவை வலியுறுத்துகின்ற ஒரு வசனம். அப்ப இந்த சதக்கா சம்பந்தமான வசனங்கள் இறங்கிய உடனேயே சஹாபாக்கள் எல்லாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற நபித்தோழர்கள் தங்களுடைய செல்வங்களை மார்க்கத்திற்காக கொண்டு கொட்டுகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய செல்வத்தை கொண்டு கொடுக்கிறாங்க. இந்த முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இதை பார்த்துவிட்டு இவர்களெல்லாம் முகஸ்துதிக்காக செய்கின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் முகஸ்துதிக்காக செய்கிறாங்க. அதுபோன்று ஏழ்மையான சஹாபாக்கள் அவர்கள் சதக்காவுடைய வசனங்கள் இறங்கிய உடனேயே, சரி அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும், மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று கடை தெருக்களுக்கு சென்று உழைத்து, எதுக்காக உழைக்கிறாங்க, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்ல, சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக உழைக்கிறாங்க. உழைத்து என்ன செய்யறாங்கன்னா தர்மம் செய்யறாங்க. அப்ப முனாஃபிக்குகள் சொன்னாங்க, அதாவது சொன்னால் ஒரு 2.5 கிலோ அளவுக்கான அல்லது ஒரு 3 கிலோ அளவுக்கான கோதுமை, பேரித்தம்பளம், இதற்கு வந்து சொல்லப்படுகின்ற அளவு, இந்த ஒரு ஒரு சா பேரித்தம்பளம், இதை வைத்து இஸ்லாத்துக்கு என்ன வளர்ச்சி வந்து விட போகிறது, இவர்களுடைய தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. இப்படியும் கேலி செஞ்சாங்க. நிறைய கொடுக்கும் போது எப்படி கேலி செஞ்சாங்க, இவர்கள் முகஸ்துதிக்காக செய்கின்றார்கள் என்று அப்படி கேலி செய்தார்கள். கொஞ்சமாக ஏழை சஹாபாக்கள் தங்களால் இயன்ற தர்மங்களை வழங்கும் போது, இவங்க கொடுக்கிற பிச்சை காசெல்லாம் எதுக்கு, அல்லாஹ்வுக்கு தேவையா, இப்படி கேலி செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கண்டித்து திருமறை குர்ஆன்ல என்ன செய்தான், சூரத்து தௌபாவுடைய 79வது வசனத்தை என்ன செய்தான், இறக்கி வைத்தான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, கேலி கிண்டல்கள் என்பது நபிமார்களுடைய வாழ்க்கை, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களுக்கு எதிரான கேலிகள், கிண்டல்கள், இதெல்லாம் வந்து பரிகாசங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்தார்கள். கப்பல் செய்யும் போது கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதையெல்லாம் கடந்து சென்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் கொஞ்சம் போன மக்கள் தான் ஈமான் கொண்டாங்க. எவ்வளவு வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க, 950 வருடம். கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நம் போன்றவர்களுக்கு நிறைய பாடங்கள், படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்திற்கு ஜுபைல நாம எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு 120 பேர் வந்திருப்போம் இல்லையா, ஆண்களும் பெண்களும் சேர்த்து. உண்மையிலேயே ஜுபைலனுடைய தமிழ் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இவ்வளவா இல்ல, அப்படிதானா இல்லையா? அதனால என்ன ஆட்கள் கம்மியாக இருக்குது, இதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. எத்தனை நபர்களுக்கு நாம் மார்க்கத்தை எடுத்து சொன்னோம், மெசேஜை கொண்டு போய் சேர்த்தோம் என்ற அந்த கவலை உணர்வு தான் இருக்கணுமே தவிர, எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டார்கள், எவ்வளவு மக்கள் கூடினார்கள், இது நமக்கு தேவையில்லை.
நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு நபிமார்கள் சுப்ஹானல்லாஹ் உரில்து அலையல் உமம் ஃபரஐது நபிய வமஅஹு அர்ருஹை அர்ருஹைத் ஒரு எனக்கு சில சமுதாயம் எடுத்து காட்டப்பட்டது அதிலே ஒரு நபியை பார்த்தேன் ஒரு கூட்டம் அவர்களோடு இருந்தார்கள் ஒன் நபியு வமாஹு அர்ரஜுல் அர்ரஜுலானி இன்னொரு நபியை பார்த்தேன் ஒரு நபர் அல்லது இரண்டு நபர் யாரா ஈமான் கொண்டது யாரா நபியை ஈமான் கொண்ட மக்கள் ஒரு நபர் அல்லது இரண்டு நபர் ஒன் நபியு லைஸ மஅஹு அஹதுன் இன்னொரு நபியை நான் பார்த்தேன் யாருமே இல்லை அவர் கூட நபி மட்டும்தான் நிற்கிறார் சில வருடங்களுக்கு முன்பாக பள்ளிவாசலில் நாம் இமாமாக பணியாற்றினோம் அப்படி பணியாற்றும் போது நாம தான் முஅத்தின் நாம தான் இமாம் நாம தான் சில நேரங்களில் மாமூமாகவும் நின்றுக்கிறோம் யாருமே பின்னாடி நிற்க மாட்டாங்க அந்த ஏரியா கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஏரியா முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்கள் கொஞ்சம் தூரமானது இருந்தாலும் சில மக்கள் என்ன செய்வாங்க தூரமான பகுதிகளில் இருந்து கூட வருவார்கள் அந்த இடத்திற்கு ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நிலைமை மாறிவிட்டது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நபியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒன் நபி லைஸ மஅஹு அஹது ஒரு நபி மறுமையில் அவர் எடுத்து காட்டப்படுறார் அவருக்கு பின்னால யாருமே இல்லை அப்ப பின்னால கூட்டம் சேர்வதை வைத்தல்ல சத்தியமும் அசத்தியமும் எடை போடப்படுவது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த யாருக்கு பின்னால் அதிகமாக மக்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கின்றார்கள் யாருக்கு பின்னால் குறைவாக மக்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் அசத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்று கூட்டத்தை வைத்து சத்தியமும் அசத்தியமும் எடை போடப்படக்கூடாது இதுதான் நாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சரி நம்முடைய தலைப்புக்கு நாம் வருவோம் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி அப்ப நம்முடைய கடமை என்னன்னா அல்லாஹ் சொல்றான் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் நம் மீதுள்ள கடமை தெளிவான முறையில் மக்களுக்கு எடுத்து வைப்பது எத்தனை நபர்கள் வருகின்றார்கள் என்பதல்ல தெளிவான முறையில மறைக்காமல் உள்ளதை உள்ளபடியே நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான் ஃபௌஹைனா இலைக அனிஸ்னஇல் ஃபுல்க பி அயுனினா வஹீனா ஃபைதா ஜாஅ அம்ருனா வஃபாரத்தன் நூர் ஃபஸ்லுக் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இத்னைன் வஅஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கவுலு மின்ஹும் வலா துகாதிப்னி ஃபில் லதீன ẓலமு இன்னஹும் முஃரக்கூன் அல்லாஹு தஆலா சொல்றான் நம்முடைய வஹீன் அடிப்படையில் நம்முடைய கண் முன்னிலையில் இதுல இன்னொரு முக்கியமான அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நம்முடைய கண் முன்னிலையில் ஃபஅயுனினா நம்முடைய இரண்டு கண் முன்னிலையில் அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு இரண்டு கண்கள் உண்டு அல்லாஹ் உருவமற்றவன் அல்ல உருவம் உள்ளவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அப்ப நம்முடைய இரண்டு கண்முனையில் கண் முன்னிலையில் வஹியின் அடிப்படையில அவர்கள் கப்பலை கட்டினார்கள் நம்முடைய கட்டளை வந்தது வஃபாரத்தன் நூர் அதாவது அடுப்பிலிருந்து பொங்குவதை போன்று தண்ணீர் என்ன செய்கின்றது பொங்குகின்றது பூமியிலிருந்தும் தண்ணீர் வானத்திலிருந்தும் தண்ணீர் அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஸ்லுக் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைனி இத்னைன் ஒவ்வொரு ஜோடிகளிலும் இரண்டு இரண்டை கப்பலிலே ஏற்றுக்கொள்ளுங்கள் வஅஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கவுலு மின்ஹும் நம்முடைய வேதனை யாரின் மீது உறுதியாகிவிட்டதோ அவர்களை தவிர உங்களுடைய குடும்பத்திலே ஈமான் கொண்டவர்களை ஏற்றிக்கொள்ளுங்கள் வலா துகாதிபினி ஃபில் லதீன ஜலமு அநியாயம் செய்தவர்களை குறித்து அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க பேசாதீங்க இன்னஹும் முஹரக்கூன் 23வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம் அல்லாஹு தஆலா 11வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்திலே என்ன செய்கின்றான் இதே கருத்தை தான் சொல்கின்றான் ஒவ்வொரு ஜோடிகளையும் இரண்டிலிருந்து ஜோடிகளாக நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் வஅஹலக இல்லா மன் சபக அலைஹில் கவுல் யாருக்கு தண்டனை உண்டு என்று நம்முடைய விதி முந்தி விட்டதோ வமன் ஆமன யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ வமன் ஆமன மஅஹு அவர்களோடு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கொஞ்சம் மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள் அந்த ஈமான் கொண்ட மக்களை தவிர அந்த ஈமான் கொண்ட மக்களை மட்டும் என்ன செய்யுங்க இந்த கப்பலிலே ஏற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் இப்ப கப்பல்ல ஏற்றியாச்சு ஏற்றின உடனேயே பேண வேண்டிய பயணத்திற்கு தயாராகின்றது கப்பல் பேண வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சொல்கின்றான் முதல்ல ஏறின உடனே நீங்க துவா செய்யுங்க
فإذا استويت أنت ومن معك على الفلك நீங்களும் உங்களோடு கப்பலில் இருக்கக்கூடியவர்களும் சரியான முறையிலே அமர்ந்து விட்ட பிறகு ஃபகுலில் ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் வாலிமீன் அநியாயமான இந்த சமூக மக்களிடமிருந்து எங்களை காப்பாற்றினானே ஈமான் என்ற அந்த ஒளியை தந்து எங்களை காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் 23வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம் அந்த கப்பல் பாருங்க முத முதல்ல கப்பலை கண்டுபிடிச்சது யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம வேற யாருடைய பேரையாவது சொல்லக்கூடாது முத முதல்ல கப்பலை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர் அல்லாஹுடைய வஹியின் அடிப்படையிலே கப்பலை கட்டியவர் யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு முன்பு இந்த உலகத்தில் யாருமே கப்பலை கண்டுபிடிக்கல அல்லாஹ் சொல்றான் வஹமல்நாஹு அலா தாதி அல்வாஹின் வதுஸரின் அந்த கப்பல் எப்படி செய்யப்பட்டது அதையும் அல்லாஹு தஆலா 54வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்கின்றான் பலகைகளினாலும் ஆணிகளாலும் செய்யப்பட்ட அந்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபகுர் ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன் அழகான ஒரு பிரார்த்தனை செய்யும்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி என்னுடைய இறைவனே அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் இறைவா நீ மிகவும் பாக்கியம் உள்ள இறங்கும் தலத்திலே இறங்கும் இடத்திலே என்னை இறக்கி வைப்பாயாக வாந்த ஹைருல் முன்சிலீன் இறக்கி வைப்பவர்களில் நீதான் மிக்க மேலானவன் 23வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம் வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா அல்லாஹு தஆலா அனைத்தையும் ஜோடி ஜோடியாக அவன் தான் படைத்தான் وَجَعَلَ لَكُمْ مِنَ الْفُلْكِ وَالْأَنْعَامِ مَا تَرْكَبُونَ நீங்கள் ஏறி பயணிக்கின்றீர்களே அந்த கால்நடைகளையும் கப்பல்களிலும் நீங்கள் சவாரி செய்கின்றீர்களே அதையும் அவன்தான் உங்களுக்காக படைத்தான் 43வது அத்தியாயத்துடைய 12வது வசனம் لِتَسْتَوُوا عَلَى ظُهُورِهِ ثُمَّ تَذْكُرُوا نِعْمَةَ رَبِّكُمْ إِذَا اسْتَوَيْتُمْ عَلَيْهِ وَتَقُولُوا سُبْحَانَ الَّذِي سَخَّرَ لَنَا முதுகுகளின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மீது நீங்கள் உறுதியாக அமர்ந்தவுடன் சுபஹானல்லதி அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன் சஹரலனா ஹாதா இதை எங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்தான் வமா குன்னாலஹு முக்ரினீன் இதனை வசப்படுத்தி தந்த இறைவன் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது என்ன செய்றாங்க ஒரு துஆ செய்றாங்க வகுர் ரப்பி அத்ஹில்னி முத்ஹல சிதிகின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சிதிகின் வஜ்அல்னி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா ரப்பி என்னுடைய இறைவனே அத்ஹில்னி முத்ஹல சிதிகின் சிறந்த முறையில் என்னை நுழையவே செய்வாயாக சிறந்த முறையில் என்னை வெளியேற செய்வாயாக உன் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலனை உதவி செய்யும் ஒரு சக்தியை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது செய்த துஆவை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார் இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏறி அல்லாஹ் சொல்றான் வகால் இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வுடைய பெயராலேயே என் இறைவன் மன்னிக்க கூடியவனாக கிருபையுடையவனாக இருக்கின்றான் இதெல்லாம் வாகனத்திலே ஏறும்போது நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறைகள் சரி இப்போ எல்லாம் கப்பலில் ஏறியாச்சு கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் எப்படி அழிக்கப்படுகிறது என்று பாருங்கள் அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஃபதஹ்னா அபுவாப அஸ்ஸமாஇ பிமாஇம் முன்ஹமிர் ஃபஃபதஹ்னா அபுவாப அஸ்ஸமா வானத்தின் வாயில்களை எல்லாம் நாம் திறந்தோம் வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டது பிமாஇம் முன்ஹமிர் தொடர்ந்து மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றது அடர்த்தியான மழை விடாத மழை கொட்டோ கொட்டென்று கொட்டுகின்றது
وفجرنا الأرض عيونا வானத்திலிருந்தும் தண்ணீர் பூமியை பீரிட்டு பிளந்து பூமியிலிருந்தும் தண்ணீர் மேலிருந்தும் தண்ணீர் கீழிருந்தும் தண்ணீர் ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கது குதிர் இரண்டு தண்ணீர்களும் ஒன்றோடொன்று கலந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஓஹிய தஜ்ரீபிஹிம் ஃபி மௌஜின் கல் ஜிபால் அந்த தண்ணீர்கள் அது மிகப்பெரிய மலைகளை போன்ற அலைகளை உருவாக்கியது அல்லாஹ் தஆலா சொல்றான் வனாதா நூஹுன் வனாதா நூஹ் இப்னஹு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள் வகான ஃபீ மஅஸிலின் அந்த மகன் இந்த கப்பலிலே ஏறாமல் தனியாக ஒதுங்கி நிற்கின்றான் யா புனையர் கப் மஅனா என் அருமை மகனே சுப்ஹானல்லாஹ் ஒரு தந்தையின் பாச போராட்டம் ஒரு தந்தையின் பாச போராட்டம் யா புனையர் கப் மஅனா ஒரு புக் இருக்கு தெரியுதானே யா புனையர் கப் மஅனா நம்முடைய ஜுபைல் தாவா நிலையம் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் யா புனையர் கப் மஅனா என் அருமை மகனே என்னோடு நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க வலா தக்குன் மஅல் காஃபிரீன் காஃபிர்களோடு நீ ஆகிவிடாதே ஏறிருப்பா கப்பல்ல ஏறிருப்பா என் அருமை மகனே ஒரு தந்தையின் பாச போராட்டம் ஆனால் பாருங்கள் கால கால சஆவி இலா ஜபலின் யஸ்மினி மினல் மா அந்த மகன் சொல்கின்றான் இந்த மலையிலே ஏறி தண்ணீரிலிருந்து நான் என்னை தப்பித்து பாதுகாத்துக் கொள்வேன் தண்ணீரிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் மலையிலே ஏறி கால லா ஆசிம அல்யௌம மின் அம்ரில்லாஹ் இன்றைய தினம் காப்பாற்றுபவன் யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய கட்டளை காப்பாற்றுபவன் யாரும் இருக்க முடியாது இல்லாமர் ரஹீம் அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அவனை தவிர தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில உரையாடல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இப்படி உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வஹால பைனஹுமல் மௌஜ் அலை சூழ்ந்து கொள்கின்றது ஃபகான மினல் முஹ்ரகீன் மகன் மூழ்கடிக்கப்பட்டவனாக மாறிவிடுகின்றான் தஃப்சீர்ல மகனுடைய பெயராக யாம் என்று வருகின்றது பெயர் முக்கியம் கிடையாது நமக்கு எந்த பெயராகவும் இருக்கலாம் மகன் வஃபகான மினல் முஹ்ரகீன் மூழ்கடிக்கப்பட்டவனாக அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்றான் பாருங்க 11வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனம் வனாதா நூஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரப்பஹு தன்னுடைய ரப்பை ஃபகால ரப்பி அந்த மகனின் மீது உள்ள பாசம் உண்மையிலேயே கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர்களுக்கு அலாதியான பாசம் பிரியம் இருக்கின்றது காஃபிர்களாக இருந்தாலும் கூட தந்தை மகன் என்ற அந்த இரத்த உறவு விட்டு போகாது நீங்க பாருங்க குர்ஆன்ல பிள்ளைக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று எங்கேயாவது அல்லாஹு தஆலா சொல்றானா குர்ஆன்ல சொல்றானா பிள்ளைக்கு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் சொல்றானா இல்ல ஆனால் பெற்றோர்களை நீங்கள் அவர்கள் வயதாகிவிட்டாலும் சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் ஏன்னா இயல்பு என்ன தெரியுமா இயற்கை என்ன தெரியுமா ஒரு தந்தை அவன் மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த மகனின் மீது பாசம் இருந்து கொண்டே இருக்கும் அது அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த இயற்கை மகனின் மீது பிள்ளைகள் மீது உள்ள அன்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஒரு வயது ஆகிவிட்டால் பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரிதான் வயதாகிவிட்டு இவங்க இவங்க எப்போ அதாவது அண்ணன் எப்போ காலியாவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி பல பெற்றோர்களுடைய மரணத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவர்கள் எப்போது மரணிப்பார்கள் எப்போது சொத்து பங்கிடப்படும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க ரப் வனாதா நூஹன் ரப்பஹு ஃபகால ரப்பி என் இறைவனே இன்னபடி மின் அஹ்லி கொள்கை அதாவது உறவு இரத்த போராட்டம்
பாச போராட்டம், இன்னபனே இன்னபனி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் ரப்பே, வஇன்ன வஅதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, வஅந்த அஹ்கமுல் ஹாகிமீன், நீ தீர்ப்பளிப்பவன் எல்லாம் மிக மேலானவனாக இருக்கின்றாய். அல்லாஹ் சொல்றான், கால யா நூஹ், நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை. குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கலன்னு அர்த்தமா? பிறக்கலன்னு அர்த்தமா? இல்லை. இரத்த உறவில் உனது மகனாக இருக்கலாம், ஆனால் கொள்கை உறவில் உனது மகன் அல்ல. லைஸ மின் அஹ்லிக, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் செஞ்ச காரியம் இருக்கின்றதே அது நல்ல செயல் அல்ல. இன்னஹு கை அமலுன் கைரு சாலிஹின் என்றால், இந்த இடத்துல அவன் செய்த செயல் சாலிஹான செயல் அல்ல என்றால், அவன் செய்த செயல் இறை நிராகரிப்பு, அவன் செய்த செயல் இறை நிராகரிப்பு. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்மும், எதை பற்றி உனக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி என்னிடத்திலே நீ கேட்காதே. இன்னி அஊதுக, உனக்கு நான் உபதேசம் செய்கின்றேன், அன் தகூன மினல் ஜாஹிலீன், ஜாஹில்களில் ஒருவராக நீ ஆகிவிட வேண்டாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? கண்டிக்கும் விதமாக சொல்கின்றான். 46வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்துல எது வேல்யூ அப்படின்னா, இரத்த உறவை விட கொள்கை உறவுக்குத்தான் பலம் அதிகம். கொள்கை உறவுக்குத்தான் பலம் அதிகம். அதனாலதான் நீங்க பத்ரு போரை பாருங்கள், பத்ரு போருடைய வரலாறை எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த பத்ரு போர் முடிஞ்ச உடனே ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல். தந்தை சொல்றாரு, தந்தை வந்து எதிரணியில் இருக்கிறாரு, மகன் முஸ்லீமாக இருக்கிறான். தந்தை சொல்றாரு, என்னுடைய வாள் உனக்கு தலையின் அருகிலே வந்தது, ஆனால் நான் என்ன செய்யல, உன்னை வெட்டவில்லை. மகன் சொல்கின்றான், என்னுடைய வாள் மட்டும் உங்களுடைய தலைக்கு அருகிலே வந்திருந்தால் உங்களை நான் வெட்டி இருப்பேன். அதான் கொள்கை உறவு, அதுதான் ஈமானிய உறவு. அந்த மாதிரி ஈமானிய பாச போராட்டம் நடக்குது. என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், அல்லாஹ் சொல்றான், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல, அவன் முஷ்ரிக், அவன் காஃபிர். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காஃபிரனுடைய சொத்துக்கு மூமின் வாரிசாக மாட்டான், ஒரு மூமினுடைய சொத்துக்கு ஒரு காஃபிர் வாரிசாக மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே பாருங்க, அந்த உரையாடல் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், கால ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எதை பற்றி எனக்கு ஞானம் இல்லையோ அறிவில்லையோ அதை கேட்பதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், நீ எனக்கு கிருபை செய்யவில்லை என்றால், அக்கும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள். 11வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி எல்லாமே நிரந்தர நரகவாதிகள். பாருங்க, அவர் ஈமானுக்குத்தான் விலை இருக்கு. இவருடைய மகன் அதனால சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை நாளை மறுமையில் நரகத்தில் தான் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய், தந்தை, சிறிய தந்தை, பெரிய தந்தை எல்லோரும் நரகவாதிகள் தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி, கொள்கை உறவுக்குத்தான் இஸ்லாத்தில் வேல்யூ. பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லரபல்லாஹு மத்தலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத், அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு உதாரணமாக இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை உதாரணமாக சொல்கின்றான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இன்னொன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹைன், அந்த இரண்டு நபிமார்களும் நல்ல சாலிஹான நல்லடியார்களாக இருந்தார்கள். ஃபஹானதாஹுமா, ஆனால் அந்த இரண்டு மனைவிமார்களும் கணவன்மார்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். என்ன துரோகம் செய்தார்கள்?
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் அல்லாஹ் மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றான். அவர்கள் இருவரும் சாலிஹான நல்லடியார்களாக நபிமார்களாக இருந்தும் கூட இவர்களை அல்லாஹ்விடத்திலிருந்து நபிமார்களால் காப்பாற்ற முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், நரகத்திலே நுழையக்கூடியவர்களோடு நீங்களும் நுழையுங்கள். லூத் அலை இஸ்லாமுடைய மனைவி, நூஹ் அலை இஸ்லாமுடைய மனைவி நாளை மறுமையில் நரகத்தில் தான் இருப்பாங்க. 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் அல்லாஹ் சொல்றான், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும் யௌமல் கியாமத்தி யஃஸ்லு பைனக்கும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். 3வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம், லன் தன்ஃபஅக்கும் உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது, அர்ஹாமுக்கும் உங்களுடைய இரத்த பந்தங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ மறுமை நாளில் எந்த பலனையும் தரமாட்டார்கள். யஃப்ஸிலு பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிரித்து விடுவான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், கொள்கை உறவா இரத்த உறவா என்ற ஒரு கட்டம் வரும்போது, பாச போராட்டம் வரும்போது கொள்கை உறவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், நம்முடைய உரையின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். வகீல, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கீல யா நூஹ், நூஹே இஹ்பித் பிஸ்ஸலாமின் மின்னா வ பரகாத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மன் மஅக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏறி அந்த கப்பல் பயணம் செய்கின்றது. நூஹே, உம்மோடு உம்மீதும் உம்மோடு இருக்கக்கூடிய அந்த மக்களின் மீதும் நம்முடைய பாதுகாப்பும் அபிவிருத்தியும் நீ அவர்களுக்கு இறங்கட்டும். நீ பாதுகாப்போடு அபிவிருத்தியோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், இறங்கக்கூடிய இடத்திலே இறங்குவீர்களாக. அடுத்த அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாம் கொஞ்ச காலம் என்ன செய்வோம், சுகம் அனுபவிக்க செய்வோம். அலீம், அதற்கு பிறகு நோய்வினை தரக்கூடிய வேதனை அவர்களை தீண்டும். இவங்க யார் அப்படின்னா, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மக்கள், கப்பலிலே ஏறிய மக்கள், ஈமான் கொண்ட மக்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய சந்ததிகள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான். இந்த வரலாறை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், தில்க மின் அம்பாயில் கைபி நூஹிஹா இலைக. இந்த வரலாறுகள் எல்லாம் மறைவான செய்திகள், இதெல்லாம் மறைவான விஷயங்கள். உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். உங்களுக்கோ உங்களுடைய சமூக மக்களுக்கோ இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் உங்களுடைய சமூக மக்களும் இந்த வரலாறுகளை அறிந்திருக்கவில்லை. மின் கபிலி ஹாதா, இதற்கு முன்னால். எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், இதான் நபிமார்கள் வரலாற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை. இந்த வரலாறு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டிவிட்டு ஒரு செய்தியை சொல்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அழைப்பு பணியை மேற்கொண்டார்களோ அதை போன்று நீங்கள் அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள் நபியே. அவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று நீங்கள் உறுதியாக இருங்கள். அவர்கள் எப்படி விமர்சனங்களை எதிர்கொண்டார்களோ அதுபோன்று நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்கள். எல்லாம் நீங்க செய்யுங்க, பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத்தலில் முத்தகீன், இறுதி முடிவு, நல்ல முடிவு இரையச்சமுடையவர்களுக்குத்தான். இரையச்சமுடையவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதனால் நீங்கள் கலங்கி விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்யும் போது, எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பலமுறை உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றேன், குர்ஆனை படிக்கும் போது நீங்கள் மூன்று விஷயங்களை வைத்து படிக்க வேண்டும். மூன்று அம்சங்களாக குர்ஆனை அணுக வேண்டும். ஒன்று தௌஹீத். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா தௌஹீதை பேசுகின்றானோ அந்த வசனங்கள் மக்கி வசனங்கள். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா ரிசாலத், தூதுத்துவத்தை பேசுகின்றானோ, தூதுத்துவம் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகின்றானோ அதெல்லாம் மக்கி வசனங்கள். ஆஹிரத், எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி பேசுகின்றானோ, மறுமையின் அமளிதுமளிகள், மறுமையில் மறுமை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம் இதையெல்லாம் எங்கு பேசுகின்றானோ இதெல்லாம் மக்கி வசனங்கள். இப்ப மக்கி வசனங்கள்ல தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத்,
ஏகத்துவம் தூதுத்துவம் மறுமை இதைத்தான் அல்லாஹு தஆலா நிறைய சொல்லுவான். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நபிமார்களுடைய வரலாறுகளை இந்த ரிசாலத்தை தூதர்களின் வரலாறை அல்லாஹ் நபிக்கு என்ன எதுக்காக சொன்னா அப்படின்னா இப்படியெல்லாம் தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறாங்க. எனவே ஃபஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அழைப்பு பணியில பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், கலங்கி விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். அந்த உறுதியை கொடுப்பதற்காக அல்லாஹ் இந்த வரலாறுகளை ஓதி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் கப்பலிலே ஏற்றப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளாத அவர்களுடைய மகனும் மனைவியும் தண்ணீரிலே மூழ்கி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நபி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அடுத்த நபி யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை என்ன செய்வோம் அடுத்தடுத்து வருகின்ற வாரங்களிலே அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக்.